ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. பட்டத்துக்கு வந்த மகா பெரியவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்துட்டுருந்தது. அதில் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை. அவர் பட்டத்துக்கு வந்த சமயத்தில் அவருக்கு 18 வயசு கூட ஆகலை. அவர் மேஜர் ஆகலை. அதனால் மடத்து தஸ்தாவேஜுகளில் யார் கையெழுத்து போடுறதுங்கிறதுல ஒரு சிக்கல் வந்தது. ஒரு மைனர் ரெக்கார்டுகளில் கையெழுத்து போட முடியாது. அப்போது ஆங்கில அரசாங்கம் மகான்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்காக அப்போ இருந்த கலெக்டர் மடத்துக்கு வந்தார். அவருக்கு வரவேற்பு கொடுத்து எதிரில் உட்கார சொன்னார் மகான். அவர்கிட்ட பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழுத்த பழமான அடியவர் மகானை தரிசிக்க வந்து தட்டு தடுமாறி அவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். இது அவர் மடத்து பீடாதிபதிக்கு கொடுக்குற மரியாதை. பீடாதிபதிக்கு என்ன வயசாக இருந்தா என்ன, அவர்தானே பீடாதிபதி. அந்த சிறு வயது பெரிவா மெதுவாக தன்னோட பேச்சை ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 15 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுத்து. இப்போ இங்கே கலெக்டராக இருக்கேன். அவருக்கு தான் முதியவர் மரியாதை கொடுத்து நமஸ்காரம் பண்ணினார். கலெக்டர் வந்த காரியம் என்னன்னு விசாரித்தார் மகான். பெரியவா இன்னும் மேஜர் ஆகலை, அதனால் மடத்து ரெக்கார்டுகளில் எப்படி கையெழுத்திட முடியுங்கிறத விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்னார். அந்த சிறு வயது பெரியவா மெதுவாக தன்னோட பேச்சை ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 15 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுத்து. இப்போ இங்கே கலெக்டராக இருக்கேன். இத்தனை வருஷங்களாக இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்கள் மடத்து சம்பிரதாயங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணுமே. வயசானவர்கள் சிறியவர்களை நமஸ்காரம் பண்ணி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கேளா அப்படின்னு கேட்டார் பெரியவா. இல்லை, எங்கள் வழக்குப்படி சிறியவர்கள் தான் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவான்னார் கலெக்டர். அப்படியா, சரி. வீட்டில் அண்ணன் அண்ணி இவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது நம்ம மரபு தானே? ஆமாம், அண்ணி நம்மளை விட வயசில் சின்னவளாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோமா இல்லையா? ஆமாம், அந்த இடத்துல வயசு வித்தியாசம் எங்கே வருது? கலெக்டர் யோசிக்கிறார். மகான் தொடர்ந்தார். இப்போ உங்களுக்கு எதிரில் தானே ஒருத்தர் எனக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 80க்கு மேலே இருக்கலாம். அவரை 2 பேர் கைத்தாங்களாக தானே கூட்டிகிட்டு வந்தா? எனக்கு என்ன வயசு? 15 வயசு. என் வயசு என்ன, அவர் வயசு என்ன? எனக்கு எதுக்கு அவர் நமஸ்காரம் பண்ணுறார்? என் வயசுக்கு அவர் மரியாதை தரல, நான் இருக்கிற இடத்துக்கு, அதாவது மடாதிபதி ஸ்தானத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்குறார். அதனால் இங்கே மடாதிபதியாக யார் இருக்காளோ அவள் தான் கையெழுத்து போடணுமே தவிர அவர் இந்த வயசில் இருக்கணுங்கிற சம்பிரதாயம் இங்கே பொருந்தாது. தெரியறதா? வயசு வச்சு கையெழுத்து இல்லை, ஸ்தானத்தை வச்சு தான் கையெழுத்துங்கிறத நான் புரிஞ்சுட்டுட்டேன் அப்படின்னார் கலெக்டர். மகான் லேசாக புன்னகை புரிந்தார். கலெக்டர் தொடர்ந்தார். நான் புரிஞ்சுட்டதை எங்கள் மேலிடத்துக்கு எழுதி புரிய வச்சு அனுமதி வாங்குறேன் அப்படின்னு கலெக்டர் சொன்னார். பெரியவா அவர்கிட்ட உத்தரவு கேட்குற மாதிரி பேச ஆரம்பித்தார். இங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள தெய்வமான சந்திரமௌலீஸ்வரரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். அவர் தெய்வம், அவருக்கு வயசே கிடையாது. அவரை நான் தினமும் பூஜை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு 18 வயசு ஆகும்போதும் இதே தெய்வம் அப்போதும் இங்கே தான் இருப்பார் இல்லையா? அதனால் எனக்கு 18 வயசாகிற வரைக்கும் அந்த தெய்வத்தோட பெயரால் கையெழுத்து போடுறதில் உங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் லண்டனுக்கு எழுதி அவள் புரிஞ்சிக்காமல் உங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. எனக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய பேரில் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்து விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு கலெக்டருக்கு விஷயமே இல்லை. இது ஒரு நல்ல ஏற்பாடுன்னு தான் அவரும் முடிவு பண்ணினார். இதை விட விளக்கமாக மகானை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும்? அந்த இளம் வயதில் அவருக்கு இருந்த அறிவை வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.